శివయ శివ చిదంబర రామలింగాయ పరబ్రహ్మనే నమః. మురుగా, అక్క తీసా, తిరుమదేవ ఓ మగతి శైలము, 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 ఓ మగతి శైలము. అన్புள்ள சன்மார்க்க சங்க உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த சங்கத்திற்கு வெளியாட்டு அன்பர்களும் உள்நாட்டர்களும் தொடிச்சிறார்கள். அவர் ஈடுபாடு என்று வாழ்த்துகிறேன். அவர் திருவடியை வணங்குகிறேன். இல்லை, தொடர் திருவடியை வணங்குகிறேன். ஆம், அவர் தான் இந்த சங்கத்தை நடத்துகிறார். யாரெல்லாம் பொருதி செய்கிறார்களோ, தொட்டி செய்கிறார்களோ, அவன் திருவடியை வணங்குகிறேன். ஆக இந்த ஒரு ஆண்டு காலமாக எனக்கு உணவு சரியில்லை. உடம்பெல்லாம் இருக்குது, உடம்பெல்லாம் கரையமாக இருக்குது, ஆனால் உணவு தான் சரியில்லை. இன்னைக்கு கஞ்சி தான் சாப்பிட்றேன், கஞ்சி தான் குடிக்கிறோம் ஒரு மாதம். ஆக ரெண்டு நேரம் சாப்பிட்றோம், முன்ன ஒரு நேரம் சாப்பிட்றோம், ரெண்டு நேரம் சாப்பிட்றோம். ஆக என்னுடைய இந்த தவம் இல்லை விரதம் உலக நன்மைக்காக செய்கிறோம். உலக நன்மைக்காக தான் நாங்கள் வந்திருக்கிறோம். எனக்கு வயசு 50 ஆக போகுது. இன்னும் ஒரு 50-48 நாள் இருக்குது. 48 நாள்ச்சுன்னா 80 வயசு முடியுது. ஆக 80 வயசு நான் பேசிகிட்டு இருக்கிறேன். 40 வருஷம் தொண்டு செஞ்ச அன்பர் சொன்னது போல் 40 ஆண்டுக்கு தொண்டு செய்திருக்கிறோம். மேலும் தொண்டு செய்யணுன்னா உங்கள் ஒத்துழைப்பு வேணும் எனக்கு. என் மனமான வாழ்த்தணும், நீங்கள் நீ வாழ்த்தணும். என்னையே அது உங்களோட நீங்கள் ஆமாம், ஒரு ஒருக்கும் வாழ்த்தணும். இப்போ நான் கேட்குறேன்லவா, தொண்டர் நீடு வாழ வேண்டும். ஓரறிவு முதல் முருகா, ஓரறிவு முதல் ஆறில் உள்ள ஜீவராசிகளுக்கு அடியே தொண்டு செய்ய ஆசைப்படுற தாயே. அதுக்கு நீதா ருஷின்னு முருகனை கேட்குறான். அவன் அது வேணும் இது வேணும்னு கேட்குறான். நீ இப்படி கேட்குறான், ஒன்றும் இல்லை, உன் திருவடிக்கு தொண்டு செய்யணும். அவன் திருவடிக்கு தொண்டு செய்ய வாய்ப்பு கொடுத்தா போதும். ஏன்னா அவன் மிகப்பெரிய தலைவன் முருகன். எதையும் செய்வான், எதையும் செய்வான் முருகன். ஆனை பெண்ணாக்கோ, பெண்ணை ஆணாக்குவான். அப்பியப்பட்ட தலைவன் முருகன், அவனும் மனுஷன் தாயா? ஏன்னா மனுஷனா? ஆமாம், மனுஷன் தான் இருந்த மனுஷன்தான். ஆனால் தவத்தால் வெற்றி பெற்றான், ஆன்மாவே அறிந்தான். ஆன்மா ஆன்மான உயிர், உயிருக்கு உடம்புக்கு என்ன தொடர்பு இருக்குது? அப்போ உயிருக்கு உடம்பு தமன்மை இல்லை, பிறக்கும் போது ரெண்டு சேர்ந்து தான் தோணும். ஆனால் ஒன்றை விட்டு ஒன்று போகுது. இதை கண்டுபிடிச்சான். எப்படி கண்டுபிடிச்சான்னா, மூச்சு காட்டி இயங்கினால் ஒரு நாள் ஒன்றுக்கு 21,693 அதாவது கணக்கு 21,693 சொல்லுவான். ஆக 21,600 முறை வந்து போன்ற காற்று நின்றால், வெளியே சென்று அப்படி நின்று விட்டால் செத்து போவான். அது உள்ளே அடங்கினால் சாகமாட்டான். இந்த ரகசியம் தெரிந்தவன் அமருகன். நிலைக்கு மூலத்தில் நிற்கின்ற வாசியை தலைக்குள்ளாக தபோர் குடியிருத்தலில் மலைக்குமோ சும்மா மனக்குரங்கையா கலைக்கும் போது கடலப்புறன் சொல்லுவான். ஆக இந்த காற்றை வசப்படுத்தியவன் முருகப்பெருமான். காற்றை வசப்பட்டால் அவனுக்கு மரணம் இல்லை. அது மட்டும் இல்லை, இது தேக காமதேகம். ஆக காமதேகத்துக்கு நர திரை மரதான் செய்யும். நரை திரை மூப்பு வரும், மரணம் வரும், யார் தடுக்க முடியாது. ஒரு நேத்தோடு ஒரு ஆள் வந்தார். வைசனன் கேட்டேன், 80 வயசுனார். அப்படியே தடுமாறுறான், அப்படியே நடுக்குது. ஏன்னா எது இவ்வளோ கரை உரமாக இருந்தேன்னா, அப்போ இருந்தேன், இப்போ போயிடுச்சுன்னா என்ன, இங்கே போயிடுச்சுட்டேன், அது போய்கிட்டே இருக்குது. தடுக்க முடியப்படாதே, சின்ன விஷயமா அது. ஏடா நடுக்குது, ஏன் நடுக்குது? யாரை பயமான பயமெல்லாம் இல்லை, இதே தடு இதே தடமாக இருக்குது. ஆனால் நடுக்குதுன்னா அப்போ உடம்பு நடுக்கும், அப்போ உடம்புக்கு முதுமை வரும். ஆக காய் பழுக்கும், ஆனால் பல காயாகும். இதான் முகர்ந்து கண்டுபிடிச்ச உண்மை. காய் பழமாகிறது உலக இயல்பு. குழந்தை பருவம் வாலிப பருவம் முதுமையாவான். ஆனால் மீண்டும் மாற்ற முடியுமா? முடியும். ஒரு காயை பழமாக்கலாம், பழத்தை காயாக்கலாம். அது எப்படினா, அதான் ஆற்றல். முருகப்பெருமான் கண்டுபிடிச்ச அந்த ரகசியம், கண்டுபிடிச்சி இந்த உடம்பை என்றும் அழியாமல் வச்சிருந்தான் பாலர் முருகன் சொன்னான். அவன் என்றும் 16 வயசாக இருப்பான் முருகப்பெருமான். அது சொல்கிறான், ஏய் பெரிய ரகசியம் என்ன, முத முத அகசி தான் வாசி நடத்தி கொடுத்தார். அகத்தி முருகப்பெருமான் வாசி நடத்தி கொடுத்து அப்படினார் இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டான். இடங்களையும் பின்னு ஒடுங்கினால்
மலை ஜல சுக்கர அழுகி போட்டான். அது அக்கறை எடைகளையும் பின்களையும் ஒன்று போட்டால் மலை ஜல சுக்கரம் விலகி போடணும். இப்படி இருக்கிறான், எல்லாம் இப்படி செய்ய முடியாது, ரெண்டு ரெண்டாக இருக்கும். ஆக அவ்வளோ ரகசியமான விஷயம் அது. அதுக்கு என்ன செய்யணும்? என் திருவுடி பூச்சியை முருகா, சர்க்குருநாதா, நீ பெற்ற பேர் பற்றி அடியன் பேரை அருட்சி தாயி, இதே கேட்டுக்கிட்டே இருக்கணும். நீ பெற்ற பேர் பற்றி அடியன் பெறணும், நீ பெற்ற பேர் பற்றி அடியன் பெறணும், அடியருக்கு ஞான சித்திக்க வேண்டும், கேட்டுக்கிட்டே இருக்கணும், தொடர்ந்து கேட்கணும். அது மட்டும் இல்லை, ஒரு திருவிழி பூசிப்புக்கு வாய்ப்பு தரணும். எனக்கு கொடைக்கடை உடனே சொன்னான், எனக்கு பொறாமை அழுக்கார் அவா வெகுளி என்ன சொன்னான் இழுக்க என்னதுனா. அப்போ ஒரு மனிதனுக்கு எடுப்பது ஜீவராசிகள் அந்த மாதிரி கிடையாது, மற்ற ஜீவராசி இந்த கொடைக்கடை கிடையாது. ஆறில் ஒரு மனிதனுக்கு தான் அழுக்காறு அவா, பொறாமை பேராசை கோபம் வன்சொற்கள் இந்த நான்கும் கெட்டு போன்னு சொன்னான். வள்ளுவன் கண்டுபிடிச்சான், வள்ளுவன் வள்ளுவன் வந்து சிவபெருமான். ஏன் வள்ளுவன் சிவன் சொல்கிறேன், ஆமாம் சிவன் தான் வள்ளுவன், அவன்தான் முருகன், அவன்தான் அகத்தியசன், அவன்தான் திருஞான சம்பந்தர், வள்ளுவன் தான் திருஞான சம்பந்தர், அவன்தான் ஈசன். என்னென்னா அவனும் வாசி வசப்பட்ட உள்ள வள்ளுவன், வாசி வசப்படாமல் அந்த வாய்ப்பு கிடையாது. அவன் மரணமில்லா பெருவல் பட்ட வள்ளுவன், மற்றும் தொடவாடையவன் கொள் பரப்பருக்குள் உற்றா கூடும் நான் வள்ளுவன். ஏய் பிறவி திரும்ப ஒழிக்கணுச்சுன்னா இந்த உடம்பை காமத்தை பயன்படுத்த நான் வள்ளுவன். அவ்வளோ பெரிய விஷயம், பெரிய விஷயம் இல்லை, சின்ன விஷயம் இல்லை. பிறப்பினும் பேதமின்னிங்க சிறப்பினும் செம்பொருள் காண்பதில்லை. செம்பொருள்னால் ரெண்டு வகை இருக்குது, சிறப்புன்னு செம்பொருள்னா. ஆக இந்த மாதிரி ரசிகத்தில் வீசுவது வரல, ஞான் தான் சொல்ல முடியும், வேறு வேறு யாரும் சொல்ல அது முடியாது, வாய்ப்பு இல்லை. ஆகவே வள்ளுவன் ஞானி கடவுள் ஈசன் முருகன் அகத்தீசர் இல்லை, நவகோடி சித்திரசிலும் அகத்தி வள்ளுவன் தான், நவகோடி சித்திரசிலும் வள்ளுவன் ஒன்றுனா. அப்போ ராமலிங்கசன் அவரும் ஒன்று தான், அத்தனை பேரும் வாசி வசப்பட்ட மக்கள், அவருக்கு மரணம் கிடையாது, முதுமை இல்லை என்று இளமை இருப்பார்கள். அவ்வளோ வல்லமை முருகர் பெருமானாக தான் வந்தது. முருகா எவ்வளோ பெரிய கருணைனா, அவ்வளோ பெரிய கருணை உள்ள முருகன், அவனை இரு நெருங்கணும், நெருங்கிட்டே இருக்கணும், நெருங்கிட்டே வரணும். எப்படின்னா தொடர்ந்து முருகா சர்க்குருநாதா தொடர்ந்து பேசணும், ஜபமது செய்ய தேகமும் சித்தி. ஆக தொடர்ந்து ஜாமச்சு போகும்போது வரும்போது வரத்து இருக்கும்போது சாப்பிடும்போது படுக்கும்போது முருகா சர்க்குருநாதா சாந்த சுரூபா என் தந்தை எனத்த இனோக்கம், இனி நான் பெறவாதிருக்க அருள் செய்ய வேண்டும், இனி நான் பெறவாதிருக்க அருள் செய்ய வேண்டும், இனி பெறவாதிருக்க அருள் செய்ய வேண்டும், உன் திருவுடி பூசிக்கு ஆசி பெற வேண்டும், நீ நானாக வேண்டும், நான் நீயாக வேண்டும். நீ எதையும் செய்வப்பா, எதையும் தரு, இல்லைன்னு சொல்கிறது பழக்கமே இல்லை. முருகப் பெருமாட்டே இல்லைன்னு சொல்ல மாட்டான், என்ன வேணுப்பா, எனக்கு நல்ல பண்புள்ள மனைவி சரி, நல்ல பண்புள்ள பிள்ளை அது சரி, சொந்த வீடு அது சரி, சொந்த வீடா சரி அது சரி, இன்னும் ஒன்று நான் நாட்டு ஆளுன்னா. ஏய் இதுதானே கேட்குறேன், எவ்வளோ பேர் அசோக சக்கரவர்த்தி தான் இவ்வளோ பெரிய பெரிய வீரன் செத்து தானே, இனி சாகாது இருக்கிறது கேள்றா, இனி சாகாது இருக்க வேண்டும், இனி சாகாது இருக்க வேண்டும். அதுக்கு அனுப்பிச்சா சக்கரவர்த்தி ஒரு சாதாரண விஷயம்டா, ஏடா உலகத்தை ஆடுறவன் அவங்க எனக்கு பொடிப்பே, நான் அடிச்சு எவன் அடிச்சுக்கிட்டு போட்டே. ஆக சாகாது இருக்கின்றவன் அவன்தான் ஆற்றல் பொருந்தியவன். சக்கரவர்த்தி சாதாரண மனுஷர்களா, ஒரு பொடியை நான் உருவாக்கலாம், ஒரு பொடியனை சக்கரவர்த்தி ஆக்கலாம், ஆனால் சாகாமல் இருக்க முடியுமா? அதுதான் ஆற்றல். ஒரு மனிதனை பிறந்தால் சாகக்கூடாது, பிறந்தவருக்கு மோட்சகதி தேடி வேணும், பின்களையும் முன்களையும் சேர வேணும், அது நம்ம சேர்க்க முடியாது, அவன் தான் சேர்க்கலாம். இந்த ரகசியத்துக்கு தலைவன் முருகன் தான், ஞானம் என்ற சொல்லே முருகன்தான், அறிவு என்ற சொல்லே முருகன்தான். அவன் யமன்னா, ஏன் யாருக்கு யமன்னா, யமனுக்கு யமன்னா, முருகன் யமனுக்கு யமன். அப்போ அவனுக்கு தானே, யார் எனக்கு இல்லை, நான் வென்றேன்டா முருகா, நான் வென்றேன், என்னை கேள், கேட்குறவன் இதாண்டா கேட்கணும், அவதி வேணும் இது வேணுங்கன்னு கேட்டால் அதில் எழுதி கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன், ஆனால் இனி நான் பெறவாதிருக்க அருள் செய்ய வேண்டும். அதுக்கு நீ அருள், இது யாரும் கேட்க மாட்டேங்கிறாண்டா, சொல்லிக் கொடுக்கணும், அது வேணும் இதுன்னு கொடுத்துக்கிட்டே இருப்பான், மடையா மடையாளு கொடுப்பான். சக்கரவர்த்திக்கு ஒரு கடுகு தாண்டா அது, மக்களுக்கு மனிதனுக்கு கடுகு அது, ஆனால் முதுமை வறுமை என்ன செய்வே, முடிவு வந்து நான் எடுக்கு மேலே கையை பேப்பர் எடுக்கிறான், பேப்பர் எடுத்து பேப்பரை அறுத்தா நீ அறுதுன, அடே வாய்ப்புடா
நூறு வயசில் இருக்கலாம், இன்னும் எவ்வளோ இருக்கலாம், இப்போ என் வயசு முடிய போகுது. ஆனால் ஆற்றல் எனது ஆசான் முருகப்பெருமான், எது ஆசான் ராமலிங்க சாமிகள், இது ஆசான் மாணிக்க வாசகன், இது ஆசான் புஜட மகர்ஷி, இது ஆசான் திருஞான சம்பந்தன், இது ஆசான் போக மகர்ஷி, ஆசான் கரூர் முனிவர், எத்தனை ஆண்டு நாங்கள் இந்த மரபு வந்தவன் நாங்கள். நான் சொல்லப்பட்டால் யார் சாகலை, யமனுக்கு யமனந்தவன். ஆக முருகப்பெருமான் ஆசியை பெற்றவருக்கு தான் வாய்ப்பு. இப்போ சொல்லித்தர உங்களுக்கு எல்லாம் எப்படி கேட்கணும், எந்திரிக்கும் போதே காலை எந்திரிக்கும் போதே முருகா என் நோக்கம் இனி நான் பரவாதிருக்கார் செய்யணும், இனி பரவாதிருக்கார் செய்யணும் கேட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ நீ சிந்தை செயலாக இருக்க வேண்டும், என் சிந்தை செயல் சொல்லாத இருந்து வழி நடத்த வேண்டும், என்னை சிந்தை கூட்டாதே நான் பாவம் செஞ்சிருவேன். ஆக பொருளாதாரத்துக்கு மயங்காத அறிவு எதையும் சின்ன விஷயம் இல்லை, சின்ன விஷயம் பேசிக்கிட்டு இருக்கலாம். பொருளாதாரத்தை எங்கூட பொருள் வந்தது ஒரு 100 கோடி வந்துச்சு, எல்லாம் நாட்டுக்கு வீசிட்டோம். ஆக முருகப்பெருமானை கேட்கணும், ஐயா முருகா எங்கே பார்த்தாலும் கொடுமை தாங்க முடியல தாயே, கலப்படம் விலைவாசி ஏற்றம் லஞ்ச லாவண்யம் எங்கேயுமே நீதி இல்லை, எங்கேயும் நீதி இல்லை, எங்கேயும் நீதி இல்லை, அமைதி இல்லைப்பா, பிள்ளைங்க தூங்க முடியலப்பா, என்ன ஆகுமோ ஏதும் தவங்கி தவிக்கிறடா, இதாண்டா ஒன்றும் இல்லை முருகா நீ வந்து ஆட்சி செய்ய தாயே. ஆக அகத்திய சன்மாசங்கம் உலகத்தை ஆளும், அகத்திய சன்மாசங்கம் உலகத்தை ஆளும், உண்மைதான் அகத்திய சன்மாசங்கம் உலகத்தை ஆளும். ஆக இந்த சங்கம் ஆரம்பித்த நோக்கம் முருகப்பெருமான் ஆரம்பித்தான், எனக்கு வாசனை எடுத்து கொடுத்தான். எதுக்குன்னு கேட்டான், நீ வந்து சாப்பிட தூக்கிறதுக்குல்ல உலக நன்மைக்கு நன்மை செய்யணும். இப்போ நம்ம சக அன்பர்கள் கிட்டத்தட்ட 1 கோடி பேர் ஞானியாகும், 1 கோடி பேர் ஞானியாக வாய்ப்பு. இப்போ என் பேச்சை கேட்டால் போதும், முருகா நீ பெற்ற பேர் வந்து அடியேன் பேர் அறிவிச்சு தாய், கேட்டுக்கிட்டேர்றா கேட்டுக்கிட்டே இரு, கேட்க 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 மனசில் பதியு. அப்போ பார்க்குறான், அப்போ 1 கோடி பேர் ஞானியாகிறான்னா எவ்வளோ சின்ன விஷயமா, 100 ஆண்டுகாக ஒருத்தர் வருவான், ஆக இப்போ 1 கோடி பேர் வர்றான். ஆக ரொம்ப இந்த நம்ம தமிழர்கள் தான். ஆக அது மட்டும் இல்லை, நமது சரவண ஜோதி கட்சி நம்மளை ஆரம்பித்த முருகன் தான் ஆரம்பித்தாரு, சரவண ஜோதி கட்சி ஒன்று ஆரம்பிக்கும்னு சொல்லி முருகன் தான் அது கடன் கொடுத்துருக்கான், கொடி கொடுத்துருக்கான். எதுக்கேன்னா இந்த அராஜகத்தை அழிப்போம் முருகப்பெருமான் சொல்கிறான், நான் சொல்ல இந்த அராஜகத்தை அழிப்போம் மக்களை காப்போம். யாரை காப்போனா, எவன் உயிர் கொலை செய்யாமல் இருக்கானோ, எவன் புல்லால் உண்ணாதிருக்கிறானோ, எவன் மதுபாடாக இருந்தாமல் இருக்கிறானோ, எவன் மற்றவன் மதிக்க கற்றுக்கிறானோ அவனுக்கு நான் அருள் செய்வேனா, அழிக்க நினைக்கக்கூடாது. ஆக இப்போ இந்த கட்சியை சரவண ஜோதி கட்சி வந்தால் பண்புள்ள மக்களுக்கு பாதுகாப்பு இருக்குது, பண்புள்ள மக்களுக்கு எந்த குறையும் இருக்காது, ஆனால் மற்றவருடைய இடையே தெரியாது, மற்றவருடைய இடையே தந்தால் அதே ஆபத்தை போடும். ஆக கேட்க வேணும், அடியேன் தொண்டு உன் திருவிழி தொண்டு செய்யணும், அடியனை வழி நடத்த வேண்டும், தொண்டு செய்ய வாய்ப்பு கிடைக்கும். வரா முருகன் வந்துடுவான், அப்போது வருகின்ற ஏப்ரல் மே மாதம் 1ஆம் தேதி வர்றான். இப்போ நம்ம 9வது ஆண்டு இந்த மாதம் என்னென்னு கேட்டால் என்ன சொல்லுவான் அன்பர்கள்லாம், இப்போ பையன் வந்தா 9வது ஆண்டு இந்த மாதம் என்னென்னு கேட்டேன், நவம்பர் மாதம் தான், அடி எவ்வளோ பெரிய கண்டுபிடிச்சிட ஐயா, 9வது ஆண்டு இந்த மாதம் என்னென்னு கேட்டேன், நவம்பர் மாதம் தான். அப்போ அந்த அளவுக்கு தமிழில் இருக்குது. ஆக தமிழை தான் உலகத்தை ஆழ்வான், தமிழை தான் உலகத்தை ஆழ்வான். அது மட்டுமல்ல, தமிழ் தான் உலக ஆட்சி மொழி, தமிழை தான் உலகத்தை ஆழ்வான், தமிழ் மொழி தான் உலகத்துக்கு ஆட்சி மொழி. நானே பேசுகிறேன், முருகன் பேசுகிறான், அவன் தான் மொழிக்கு தலைவன், மொழிக்கு தலைவன் முருகன், ஞானத்துக்கு தலைவன் முருகன், வீரத்துக்கு தலைவன் முருகன், காடனுக்கு காடாடிப்பவன் யமனை வெல்லலாம். யமன் யார் அண்ணா, நம்ம தேகமே நமக்கு யமனாரு, அடி நம்ம தேகமே நமக்கு யமன், பொறாமை யமன், பேராசி யமன், கோபம் யமன், மற்ற அவபதிக்கு வருது, மற்றவன் அனுசரித்து பேச தெரியாது அவன் யமன்டா, மற்றவன் அனுசரித்து பேசணும், குற்றத்தை மன்னிக்க கற்றுக்கொடணும், பேசுகிறான் சரி சரி அறியாது அனுசரித்து போகணும். ஆக நம்ம இந்த கட்சி சரவணஜோதி கட்சி, சர்வஜோதி சரவதி சரவணஜோதி கட்சி உச்ச உலகத்தை ஆட்சி வருகின்ற மே மாதம் 1ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்கிறான், வருகின்ற மே மாதம் 1ஆம் தேதி முருகன் வந்து ஆளப்போகிறான் உலகத்தை.
தேதியை சொல்லிட்டான். நம்ம நம்ம சங்க கட்சி தான் ஆட்சி செய்ய போகுது, நம்ம கட்சி தான் ஆட்சி செய்யும் உலகத்தை, வேறு ஆள் இல்லை, இடம் போட்டு பொருள்பட்டு இல்லை, ஜாதி துவேஷம் இல்லை. ஜாதியும் அழியும், சபையமும் அழியும், மதமும் அழியும், கட்சியும் சேர்ந்தே அழியுதா? கட்சி சேர்ந்தே இடம், எல்லா கட்சியும் போட்டு போச்சு, ஒன்றுமே இருக்காது, கட்சி இருக்காது. என்ன உங்கள் கட்சி என்ன கொள்கைண்ணா? நாங்கள் எங்கள் கட்சி என்ன கொள்கைண்ணா? நாங்கள் நாட்டுக்கு சேவை செய்வோம், பொருள்பட்டுகள் கிடையாது. எங்கள் கட்சி தொண்டர்கள் அமைச்சராக இருப்பார்கள், ஆனால் லஞ்சம் வாங்க மாட்டார்கள். வச்சுக்கடா, என் கட்சி என்னன்னா, எங்கள் கட்சி அமைச்சர்கள் லஞ்சம் வாங்க மாட்டான், எங்கள் ஆட்சி ஆட்சியருக்கு எங்கள் ஆட்சிக்கு உட்பட்ட அதிகாரிகள் லஞ்சம் வாங்க மாட்டான், கடப்படை செய்ய முடியாது. ஆக இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு வருகின்ற ஏப்ரல் மே மாதம் ஒன்றாவது வருதுடா, என்னடா அது? தேதி சொல்கிறான், அவன் சொல்லி முருகன் சொல்கிறான், நான் வருவேன் சித்திரை மாதம் ஒன்றாந்தேதி வரேன்னா, அப்புறம் மே மாதம் ஒன்று முன்னே வச்சுருக்கோம். ஆக முருகப்பெருமான் வருகிறான், யாருக்காக? உலக நன்மைக்காக வருகிறான், உலக நன்மைக்காக முருகன் வந்திருக்கான். எவ்வளோ பெரிய தலைவனா! உருகும் மணியவர் இருவினை இருபொருளும், உதய தினகரன் யமகரன் தனவரும், உலகம் முழுவதும் நொடியில் வரணா, ஒரு நொடியில் வருவான். அப்போ அப்படியே இருப்பாங்க, அடுத்த நொடியை பல இடத்துக்கு போவான். அவ்வளோ பெரிய வல்லமை, அவனும் ஆற்றல். எப்படி இந்த வாட்டி போயிருந்தான்? நான் ஜீவ தெய்வதான், நான் குடிக்கும்போதோடு மரத்துக்கள் தான் குடிப்பேன், வெளியே வந்தால் எறும்புக்கு தீனி போடுவேன், காக்காய் சோறு வைப்பேன், ஏழை செஞ்சேன். ஜீவரெல்லாம் என்னை மகிழ்ச்சிது. கொல்லான் புலாலை மறுத்தானே கை கூப்பி எல்லாம் உயர்த்தான். என்னது கொல்லான் புலாலை மறுத்தானா? உயிர் கொலை செய்யாமல் புல்லால் உடனே உலகமே வணங்குனா, என்னடாது? அவ்வளோ அவன் மிகப்பெரிய வல்லமை. ஆக ஞானிகளாக இருக்கார் ராமலிங்க சாமிகள், மாணிக்கவாசன், திருஞான சம்பந்தன், அருணிநாதன், புஜர மகர்ஷி, போக மகர்ஷி, நவகுடி சித்திரை சிலரப்பா. ஏ 9 கோடி ஞானிகள் வர்றாங்க வருகின்ற சித்திர மாதம். 9 கோடி ஞானிகள் உலக மக்களை காப்பாற்ற வர்றான். யாருனா, ஒரு பக்கம் ராமகுமார் இருக்கலாம், மாதவனாக இருக்கலாம், அது ராஜசேகராக இருக்கலாம், ஜீவாவாக இருக்கலாம், ஆனால் சங்கத்தை மட்டும் சொல்லுங்கள், எல்லோரும் ஒரே வந்திருக்க அத்தனை பேரும் ஒரே வயிற்று ஒரு தாய் பிள்ளைகள், வித்தியாசம் பார்க்காதீங்க. பார்த்திங்கன்னா கோவனும் முருகன் கோவந்துடும். எல்லாம் நம்ம முருகப்பெருமானுடைய பிள்ளைகள், ராம்குமார், மாதவன், ரங்கநாதன், முருகானந்தம், சதீஷ், ராஜசேகரன், ஜீவா, அத்தனை பேரும் முருகனுடைய பிள்ளைகள். இங்கே இருக்க அத்தனை பேரும் முருகப்பெருமான் பிள்ளைகள், யாருக்கு வித்தியாசம் நினைக்காதீங்க. எல்லோரும் வாங்கள், வந்து உலக மக்களுக்கு தொண்டு செய்யுங்கள். ஆனால் எந்த காரணம் மட்டும் போராடி விரும்பாது. வேணும் உணவு உடை தங்கு வசதி, வேணும் உணவு உடை தங்கு வசதி, குடும்பத்துக்கு பரவாயில் இருக்கும், ஆனால் லஞ்சம் வாங்கக்கூடாது. இப்போ சொல்கிறேன், இப்போ சொல்லிடுறேன், இப்போ சொல்கிறேன், வருகின்ற காலத்தில் நமது ஆட்சி வருது, நம்ம கட்சி தான் ஆட்சி செய்யும், ஆனால் லஞ்சம் வாங்கக்கூடாது, கடமை செய்யலாம். எல்லா வாய்ப்பு, வாகனம் வச்சிருக்கும், வீடு இருக்கும், எல்லா வசதி இருக்கும், ஆனால் இருப்பு பேக்கில் இருக்கக்கூடாது. இதுவில் இருக்கலாம், அது அப்படி இருக்கட்டும். ஆட்சி பொறுப்பு வந்த பின் மாதவனோ ராம்குமாரோ ரங்கநாதனோ ராஜசேகரோ இன்னும் ஜீபாவோ சதீஷோ பர்காந்தோ ஆட்சி பொறுப்பு வந்த பின் அவர்கள் லஞ்சம் வரக்கூடாது, புலால் உண்ணக்கூடாது, மது எழுதக்கூடாது. இது மட்டும் இல்லை, முக்கிய அதிகாரிகள் அல்ல, மாவட்ட ஆட்சித்தலைவர் பெரிய யாராக இருந்தாலும் சரி, முக்கிய அதிகாரிகள் புலால் உண்ணக்கூடாது, மது எழுதக்கூடாது, லஞ்சம் வரக்கூடாது. அப்படி இருந்தால் தான் அங்கே அதிகாரி இருக்க முடியும், எல்லாத்தையும் கெஞ்சிடுவான். நம்ம ஆட்சி வரப்போகுதில்லப்பா, மாவட்ட ஆட்சியர் தான் சரி, அவன் முது மருது எழுதக்கூடாது, புலால் உண்ணக்கூடாது. அப்படி இருந்தால் அவனுக்கு பதவி இருக்க லெட்டியில் எடுத்துருவோம். ஆக நம்ம ஆட்சி வருது, அதுக்காகவே நம்ம இப்போ நம்ம பக்குவப்படுத்தி கொள்ளணும். முருகா முருகா, உன் ஆட்சிக்கு தொண்டு செய்ய அருள் செய்ய தாயே, விரைவில் வந்து உலக மக்களை காப்பாற்ற தாயே. என் சிந்தை எங்கள் சிந்தை செயல் சொல் அனைத்திலும் இருந்து என்னை காப்பாற்று தாயே. இதுதான் அவன் கேட்க வேண்டியது, தினம் கேட்கணும், தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருப்போம். ஆக நான் அன்பர் சொன்னார்கள் ஒரு மாதம், நான் நாளைக்கு ஓட வரலாம், இன்னும் 3 மாதம் இருப்பேன். வருகிற சித்திரை மாதம் நான் வெளியே வர வாய்ப்பு இருக்குது, சித்திரை மாதம் 1ஆம் தேதி நாளைக்கே வரலாம், யாரும் கண்டுபிடிக்க முடியாது. ஆக இப்போ தான் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கு, 2 நேரம் சாப்பிட்றேன், இப்போது 3 நேரம் சாப்பிட நினைக்கிறேன், ஆனால் வயிறு ஒத்துக்கணும் இல்லையா, வாய்ப்பு இருக்குது. ஆக நான் வருகிறேன், வருவேன் உலக மக்கள். என்னடா வயசு அவன் இப்படி வச்சுருக்கேன், பேப்பர் வச்சுருக்கிறேன், பேப்பர் எழுதுனா என்ன
நான் நடுக்கிறேன், கை நடுங்குதுண்ணா. ஏண்டா கேட்கலாமல்ல பாவனை முருகனே. எப்பா நீ முட்டி இளமையாக இருக்கு இல்லையே, உனக்கு என்ன வயசுண்ணா? எனக்கு 30 கோடி ஆடுண்ணா. 30 கோடி ஆண்டா? என்ன தூளத்தட, நான் தவம் செய்தவன். என்ன தவம்னா? தவம் என்பதே தியாக சிந்தை, தவம் என்பதே தயக்கூடம். தயந்தான் எனக்கு தவமே வந்துச்சுன்னா, தய சிந்தை தவமாக மாறும். ஆக தய சிந்தையே தவமாக உயிர்கள் பால் கருணை காட்டுக்கிட்ட எவனாக இருந்தால் அவன் கடவுத்தன் அடையவான். உயிர்கள் பால் எவன் கருணை காட்டுக்கிறானா அவன் கட கேட்குற. போகணும், போகும்போது நாய்க்கு நேற்று வந்தோம், ஒரு நாய் அப்படியே நொந்துக்கிச்சு, பிஸ்கட் போட்டோம், அப்படியே சாப்பிடுது. எந்த அளவுக்கு அன்னதானம் சரியோ அந்த அளவுக்கு ஞானியா டாணி. எந்த அளவுக்கு நீ உயிர் கூட செய்ய உண்ணாமல் இருக்கிறீ அந்த அளவுக்கு ஞானியடா. உயிர் கூட செய்யக்கூடாது, புலால் உண்ணக்கூடாது. போகும்போது அரிசி ஏழை அங்கே இருக்க நாய்க்கு ரெண்டு சோறு போடணும், காக்காய்க்கு சோறு சோறு போடணும், பசி எனக்கு சாப்பாடு போ. அன்னதானம் செய்ய 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 அவன் ஞானி ஆவான். ஆனால் அவன்கிட்ட புரிய புலால் உண்ணக்கூடாது. அப்போ எப்படிண்ணா முக முருகா அடியனுக்கு ஞானம் சேர்த்திக்க வேண்டும், முருகா அடியனுக்கு ஞானம் சேர்த்திக்க வேண்டும் சொல்லணும். அடியனுக்கு செல்வனை பிறக்க வேண்டும், வறுமைப்பட்ட செய்ய முடியுமா? அடியனுக்கு செல்வனை பிறக்க வேண்டும், ஏழையில் மக்களுக்கு அன்னதானம் செய்ய வேண்டும். அடியனுக்கு செல்வனை பிறக்க வேண்டும், ஏழையில் மக்கள் அன்னதானம் செய்யணும், செஞ்சுக்கிட்டே வரணும். இப்போ மாதவோட மாதம் வந்து கிட்டத்தட்ட 2-3000 பேத்துக்கு அன்னதானம் செய்கிறார் மாதவன். ராமகுமார் தினம் செய்கிறார் அன்னதானம். அன்னதானம் செய்கிற மக்களுக்கு தான் வாய்ப்பு கிடைக்கும் வருகாலத்தில். யாராவது போட, நீ எவ்வளோ கல்வி உன் கல்வி எனக்கு தெரியுமில்ல. இந்த இப்போது இந்த அரசாங்கத்தை நான் சொல்கிறேன், இப்போ எனக்கு இப்போ அரசாங்கத்தை சொல்கிறேன், உன்னால் முடிஞ்சா பிறகு எங்கள் கூட நாங்கள் பார்த்துக்குறோம். அரசாங்கத்தை இப்போ கேட்குறப்போ அரசாங்கமே உன்னால் முடிஞ்சா பிறகு நாங்கள் பார்த்துக்குறோம். உன்னை எங்கள் கூடிய அரசாங்கத்தை எங்கள் கிட்டே அரசாங்க கூட நாங்கள் கட்டி அடித்து காட்டுறோம். ஏன் அவ்வளோ வல்லமை எங்களுக்கு வல்லமை இருக்குது முருகன் ஆட்சியால். அப்பப்போ கேட்போம், இன்றைக்கி என்ன செய்யணும், இப்படி இப்படி செய்யுமா? இன்றைக்கி இப்படி என்னக்குன்னா உடனே சொல்லுவாங்க. ஆக உலக மக்களத்தை காப்பாற்ற தகுதியும் ஆற்றலும் யோக்கியதையும் நம்ம சங்கத்தை உண்டு, நமக்கு சக்தி உண்டு. அன்பர்களே, வருகின்ற மே மாதம் நமது சரவண ஜோதி கட்சி ஆட்சி வரும். அது கூட நம்ம பக்குப்படுத்தி கொள்ளுங்கள், பக்குப்படுத்திக்கிட்டு செயல்படுங்கள், கேட்டுக்கிட்டு வாங்க. அதேன்னா நான் வெளியே வந்துடுவேன். இப்போ இணையமான ஒரு 3 மாதத்தில் வந்து நாளைக்கு வந்தாலும் வரலாம், வாய்ப்பு இருக்குது எனக்கு. ஆகவே உலகம் எதிர்பார்க்குறான், என்னடாது ஃபுல்லாக அராச்சகம் நடக்குது, நிம்மதியாக வெளியே போக முடியல, கொள்ளை கொலை டிவி பார்த்தா போதும், அல்ல எப்போ பார்த்தாலும் அராச்சகம் நடக்குது. ஆக நம்மளுக்கு நிறையா பொறுப்பு இருக்குது, நம்ம தொண்டர்களுக்கு பொறுப்பு இருக்குது, அது சிறப்பாக செய்யணும். ஆக முருகனை கேட்டு அவன்கிட்ட ஆட்சி பெற்று உலக மக்கள் நான் தொண்டு செய்ய ஆசைப்படுறப்பா, நீ தான் அருட்சின்னு கேட்டால் நிச்சயம் அருள் செய்வான், கேட்டே தருவான். அவங்களுக்கு என்ன வேண்டியதெல்லாம் செய்யக்கூடுவான், வேண்டிய அவன் செய்கிறான்னு சொல்லுவான். ஆகவே இது வரலும் நான் சொன்ன சில கருத்துக்கள், ஆனால் வருங்காலத்தை சொல்லியிருக்கேன், ஒன்றும் நாங்கள் பேச போய் போக பொய்த்து போகாது. ஆகவே நண்பர்கள்லாம், உள்நாட்டு நண்பர்கள் என்கிட்ட வந்திருக்கிய, நீங்கள் நீடு வாழ வேண்டும், உங்கள் திருவடிக்கு நான் செருப்பாக இருக்க ஆசைப்படுறேன். அடடி என்னடாது தொண்டர்களுக்கு திரு அவ்வளவு என்னென்னா, அவன் வாழ்ந்தால் நான் வாழ்வேன், தொண்டர்கள் வாழ்ந்தால் நான் வாழ்வேன், அவர் நீடு வாழ வேண்டும், அவன் குடும்பம்லாம் இருக்கணும், எல்லோரும் இன்புட்டு வாழ வேண்டும். தினம் கேட்கணும், எல்லா உயிரும் இன்புட்டு வாழ வேண்டும், எல்லோரும் இன்புட்டு வாழ வேண்டும், கடவுளும் பிற உயிருக்கு திங்கிசாக இருக்க வேண்டும், கடவுளும் பிற உயிருக்கு திங்கியாக இருக்கணும், எப்படியே கேட்டு வரணும். ஆகவே அன்பர்களாக நீங்கள் இருந்துட்டு நாட்டு மக்கள் சேவை செய்ய சொல்லி முடிக்கிறேன். சொல் ஓ மகத்தி சயன்மும், ஓ மகத்தி சயன்மும், ஓ மகத்தி சயன்மும், ஓ மகத்தி சயன்மும், ஓம் சரவட ஜோதி எழுமணுமோ, ஓம் சரவட ஜோதி எழுமணுமோ, ஓம் சரவட ஜோதி எழுமணுமோ, ஓம் முருகப்பெருமான் திருவடியில் போற்றி, 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 ஓம் சரவட ஜோதி எழுமோனுமோ, ஓம் சரவட ஜோதி எழுமோனுமோ, ஓம் சரவட ஜோதி எழுமோனுமோ. இந்த சத்தம் யாராக இருக்காலும் இருந்தாலும் சரி, அது ஆன்மாவை தட்டி எழுப்பக்கூடியது. இந்த சத்தம் நான் சொல்லப்பட்டது ஓசை, கேட்குற மக்களுக்கெல்லாம் ஆன்மா தட்டி எழுப்பும் ஆற்றல் உண்டு. ஆக வருங்காலத்தில் ஒவ்வொரு தொண்டர்களும் நாட்டுக்கு சேவை செய்ய வாய்ப்பு வந்திருக்கு சொல்லி முடிக்கிறேன். வணக்கம் வா.